கார்ஜாலம் மண் புயல் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஐஸ் விசஸ் ஹாட்டோட மேட்ச் நடந்துச்சு. இதில் ஐஸ் தான் வின் பண்ணியிருக்குது, அதாவது சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, பவுலர்கள் பெஸ்ட்டா இல்லை பிச்சு ஒஸ்ட்டா அப்படிங்கிறதான் பேச போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10 ஓவரில் 90 ரன் அடித்தாங்க நம்மளோட பெங்களூர். ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களால அந்தளவு ஸ்கோர் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு அவங்களால 67 ரன்ஸ் தான் அடிக்க முடிஞ்சிச்சு. இது எதனால பிச்சஸ் வந்து ஏன் இப்படி மாறுது, இது இன்றைக்குள்ள மேட்சில் நம்ம பார்க்கல, நேத்துள்ள மேட்ச்லயே நம்ம இதே தான் பார்த்தோம். நேத்துள்ள மேட்ச்ல பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டார்ட் கிடைச்சிச்சு, ஆனா இதே ரன் தான் நேத்தும் வந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இப்போ வந்து பிச்சஸ் ஒஸ்டா இருக்குதா இல்ல பவுலர்கள் பெஸ்டா போடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பவுலர்கள் ஹெல்ப் பண்றது வந்து பிச்சு தான். ஃபிளாட் பிச்சில் வந்து என்னதான் போட்டாலுமே அடிச்சு போட்டுருவாங்க. கொஞ்சமாவது பிச்சில் பவுலர்களுக்கு ஹெல்ப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து அந்த டாக்டிக்ஸை பயன்படுத்தி நம்மளோட பவுலர்கள் வந்து மேட்சுக்குள்ள வந்துருவாங்க. அந்த இதை தான் இன்னைக்கு சிஎஸ்கே பவுலர்கள் பண்ணியிருக்காங்க, நேற்று கேகேஆர் பவுலர்களும் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பிச்செல்லாம் நல்லா தான் இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா, ரெண்டு டீமுக்குமே அதே தான் பிச்சில் தான் விளையாடுறாங்க. ஆனால் ரெண்டு டீமோட பவுலர்களும் அந்த பிச்சை எவ்வளோ தூரம் அசஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரம் தான் அந்த மேட்ச் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் எந்த டீம் வந்து கரெக்டாக அசஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அந்த பிச்சு வந்து ஈஸியாக இருக்கும். எந்த டீம் அசஸ் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்களோ அதுக்கிடையில் பேட்டிங் டீம் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அசஸ் பண்ண தவறக்கூடிய டீம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கோட்டை விட்டுறாங்க. எந்த டீம் குறைந்த டைமில் அசஸ் பண்ணுறாங்களோ அந்த டீம் வந்து வின் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிச்சு ஸ்லோ டவுன் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பால் வந்து ஸ்லோ ஆகும்போது, பால் வந்து ஓல்ட் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, கொஞ்சம் டேனும் கிடைக்குது. ஆனால் அது வந்து நம்ம பவுலர் கையில் தான் இருக்குது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பிச்சு வந்து ஒஸ்ட்டு கிடையாது, பவுலர்கள் தான் பெஸ்ட்டாக போடுறாங்க. கண்டிப்பாக ரெண்டு டீம் பவுலர்கள்கிட்டையுமே இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை, ஃபஸ்ட் பேட்டிங்கில் இப்போ ஒரு 200 ரன் இல்லை 180 ரன் 190 ரன் அடிச்சிருந்தோம், கண்டிப்பாக செகண்ட் இன்னிங்ஸில் பவுலர்கள் வந்து ஃப்ரீ அட்டு பவுலிங் பண்ணலாம். ஆனால் இங்கே மொத்தமே டீம் பார்த்தீங்கன்னா 150-160 தான் போகிறாங்க. இதனால் செகண்ட் இன்னிங்ஸில் பவுலர்களால் ஃப்ரீ அட்டு எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் பிச்சு அசஸ் பண்ணாலுமே அந்த ஸ்கோர் வந்து சேசபிள் தான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ராஜஸ்தானுக்கு அகேன்ஸ்ட் ஆட்டு நடந்த மேட்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பஞ்சாபை அவங்க ராஜஸ்தான் வந்து வச்சு செஞ்சாங்க. இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில் 180 ரன் அடித்தாங்க. இதனால் மட்டுமே அது சாத்தியமாக இருந்துச்சு. அதே ஒரு 160 இல்லை 170-170 அடிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது கெட்டபிள் தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ உள்ள சிச்சுவேஷன் இருக்குது. T20 கிரிக்கெட்டை பொறுத்தளவில் 200 ரன்னால் ஈஸியாக அடிச்சிடலாம். அதனால் ஃபஸ்ட் பேட்டிங்கில் நீங்கள் 150-160 ரன் தான் அடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது பவுலர் மேலே ப்ரெஷர் ஸ்ட்ரேட்டாகவே தலையில் உட்காந்துரும். என்ன தான் விக்கெட் போனாலும் அது சேசிங் டீமுக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. இது இப்போ எதெல்லாம் பாதிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வேர்ல்டு கப்லேயும் இதே நிலைமை தான் ஆக போகுது. ஏன்னா இப்போவுமே பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது. இனி பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய ஐபிஎல் மேட்செல்லாம் முடிச்சுக்கிட்டு இந்த 3 கிரவுண்டில் தான் வேர்ல்டு கப்பும் நடக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிச்சு ஸ்லோ டவுன் ஆகுது. கண்டிப்பாக டாஸ் தான் ஒரு இதை முடிவு பண்ண போகுதுங்க. டாஸ் பண்ணால் சில பேட்ஸ்மென்கள் சில கேப்டன்கள் ஏன் வந்து டாஸ் வின் பண்ணோன்னா, நாங்கள் பேட்டிங் தேர்வு செஞ்சுக்கிறோன்னு சொல்லாமல் நாங்கள் ஃபீல்டிங் பண்ணிக்கிறோன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, அதனால் நம்ம பவுலர்களை வச்சு நம்மக்கிட்ட இருக்க பவுலர்களை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நம்பிக்கையில் பண்ணுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடந்த மேட்சில் 100% சிஎஸ்கே பவுலர்களுக்கு மார்க் கொடுத்தே ஆகணும், ஆர்சிபி பவுலர்களுக்கும் மார்க் கொடுத்தாகணும். மிடில் ஆர்டர் கோட்டை விட்டாங்க. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே 100+ பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்கன்னா பின்னால் வரவங்க கண்டிப்பாக அடிச்சு விளையாடணும், அது மாதிரி தான் பார்க்கணும். ஆனால் மிடில் ஆர்டர்ஸ் வந்து இந்த விவோ ஐபிஎல் 2021 பொறுத்தளவில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் மேட்சுக்கு அப்புறம், ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏன்னா அப்படி தான் போயிட்டுருக்குது. அதனால் மிடில் ஆர்டர்ஸில் கொஞ்சம் ரன் அடித்தா மட்டுமே பவுலர்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு இது க்ளூ கிடைக்கும். நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டோம்பா, நான் 120 ரன் தான் அடிப்பேன், பவுலிங்கை வச்சு தான் நீ டிஃபெண்ட் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது வேலைக்காகாது. அதனால் கண்டிப்பாக இப்படி தான் இருக்க போகுது. இந்த வருஷம் ஐபிஎல் இப்படி தாங்க இருக்க போகுது. டாஸ் யார் வின் பண்ணுறாங்களோ டாஸ் தான் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு ஒரு இதாகிட்டு இருக்க போகுது கண்டிப்பாக. ஆனால் இந்த மேட்சை பொறுத்தளவில் சிஎஸ்கே மாஸ் வின் தான். உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.